வணக்கம் டீச்சர்ஸ், இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். பிஜிடிஆர்பியால் வெளியிடப்பட்டுள்ள ஃபைனல் ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் டுடே பார்க்க போகிற சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பேக்கேஜ், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், டைரக்ட் கிளாஸ் இந்த மூன்றுலையுமே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து 110 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க வெற்றி பெற்ற மாணவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, 100 to 110 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 40+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மதிப்பெண் பெற்றிருக்காங்க, அவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். சரிங்க சார், எவ்வளோ சார் கட் ஆஃப் வரும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80+ தான் வந்து கட் ஆஃப் வருவதற்கு நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு மார்க்ஸாக நம்ம வந்து 80 எடுத்துக்கலாம் டீச்சர்ஸ். அது மட்டும் இல்லை, 112 கூட மார்க் வந்து ஹையஸ்ட்டாக போயிருக்கின்ற சில ஃபோன் கால்ஸ் மூலமாக நமக்கு வந்து தகவல் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எவ்வளோ சார் கட் ஆஃப் வரலாம் அப்படின்னா 70 marks 75+, அது வந்து ஒரு சேஃப் ஜோன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு கட் ஆஃபாக இருக்குது டீச்சர்ஸ். அது மட்டும் அல்ல, லோ மார்க் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 80 என்பது ஒரு சேஃப் ஜோனாக கருதப்படுது டீச்சர்ஸ். இந்த மூன்று கேட்டகரிகளை நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்தது நம்ம ஃபைனல் கீ ஆன்சரில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வினாக்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டாப்பிக்குள்ளே போகலாம் டீச்சர்ஸ். பாருங்கள் டீச்சர்ஸ், 15/2/2022 ஃபோர்நூன் நடைபெற்ற தேர்வில் ஃபைனல் கீ ஆன்சர் பிஜிடிஆர்பியால் வெளியிடப்பட்ட வினாக்களை வந்து பார்க்குறோம். இது வந்து மாஸ்டர் கொஸ்டின், இது வந்து டென்டேட்டிவ் கீ ஆன்சர், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கீ ஆன்சர். சரிங்களா டீச்சர்ஸ், அப்போது 11th கொஸ்டின் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சராக சி இருந்தது, இப்போது சிஆர்டி என்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க டீச்சர். இது வந்து ஃபைனல் கீ, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது 76 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டென்டேட்டிவ் கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இருந்தது, இப்போது ஏஆர்சி ரெண்டு ஆப்ஷனுமே சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 85 வினாவுக்கு பி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க டென்டேட்டிவ், இப்போது ஏஆர்பிஆர்டி ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் 85. அடுத்தது 93 பாருங்கள், டென்டேட்டிவ் கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இருந்தது, இப்போது பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். அடுத்தது 100 கொஸ்டின், 100th வினாவுக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இருந்தது, பி ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ். அடுத்து 101 101st கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இருந்தது, இப்போது பி ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வினாக்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆப்ஷனை. இதை நம்ம வந்து மாஸ்டர் கீயை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு வினாவும் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் டீச்சர்ஸ். பாருங்கள் டீச்சர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து 11th கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 11, சந்தையில் சில்லோர் முற்றுரிமை என்பது இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சி இருந்தது, இப்போது ஃபைனல் கீ ஆன்சரை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 சிஆர்டி என்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். சரிங்களா டீச்சர்ஸ், அப்போது சிஆர்டி ரெண்டு ஆப்ஷனுமே ஃபைனல் கீ ஆன்சரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன். சரிங்களா டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது பாருங்கள் டீச்சர்ஸ், 76 கொஸ்டின், உச்சநிலை சமுதாய நன்மை கொள்கை அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் டென்டேட்டிவ் ஆன்சர் ஆல்ரெடி இருந்தது, ஓல்டில் ஏ ஆப்ஷன் இருந்தது, இப்போது ஃபைனல் கீ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 76 ஏஆர்சி ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். ஏஆர்சி ரெண்டுமே ஆன்சராக ஃபைனல் கீ ஆன்சரில் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் டீச்சர்ஸ், கொஸ்டின் நம்பர் 85 கொஸ்டின் பாருங்கள், நிதி கொள்கை என்பது கீழ்கண்ட ஒரு நோக்கத்தை அடைய அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டென்டேட்டிவ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி இருந்தது வினா எண் 85, இப்போது சேஞ்ச் பண்ணி ஏஆர்பிஆர்டி இந்த மூணு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். இது வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 85 கொஸ்டின்ஸுக்கு மட்டும். பாருங்கள் 85 கொஸ்டின்ஸ். சரிங்களா டீச்சர்ஸ், நெக்ஸ்ட். அடுத்தது 93 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 93 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நிதி அமைச்சராக இருந்த ஜேம்ஸ் வில்சன் எப்பொழுது முதலில் வருமான வரியை அமல்படுத்தினார் அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி இருந்தது டென்டேட்டிக்யூவில் 1895 இருந்தது, இப்போது கவர்மெண்ட் கீ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 93 பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். சரிங்களா டீச்சர்ஸ், 93 பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100, 100th வினா, உலக கச்சா எஃகு உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடத்தை வகிக்கிறதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வினாவுக்கான விடை டென்டேட்டிவ் ஆன்சராக இருந்தது, டி ஆப்ஷன் இருந்தது, இப்போ இந்த 100th வினாவுக்கு பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். 100 கொஸ்டினுக்கு ஃபைனல் கீ ஆன்சர் பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்போது 2nd என்பது சரி. சரிங்களா டீச்சர்ஸ்,
நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 101 பாருங்க டீச்சர்ஸ். 101, உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடத்தை வகிக்கிறது அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டென்டேட்டிவ் கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இருந்தது, இப்போ சேஞ்ச் பண்ணி பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். 101 பி ஆன்சர். சரிங்களா டீச்சர்ஸ், மெயின் சப்ஜெக்டில் மொத்தம் 6 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கிறத ஃபைனல் கீ ஆன்சரை நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம் டீச்சர்ஸ். அடுத்த கிளாஸில் அடுத்த சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம் டீச்சர்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ்.